ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் நம்மளோட நிக்ஸனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டுருக்கு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க அட்லீஸ்ட் அவருக்கு வந்து எல்லோ கார்டாவது கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவருக்கு என்ன கார்டு கொடுக்கணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறேங்க இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்ன தான் வந்து ப்ரொவோக்கிங்கே பண்ணியிருந்தாலும் சரி அவங்க என்ன தான் சொல்ல வந்தாலும் சரி நிக்ஸன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ப்ரொவோக் ஆகக்கூடாது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ப்ரொவோக்கிங் அப்படின்றது தான் நம்மளோட பாஸ் கேமே யாராவது அதனால அவங்களை தூண்டுவாங்க அவங்களோட கேரக்டர் வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க ஆனால் நீங்கள் அதை தாண்டி வந்து வரணும் அதுதான் வந்து கேமாகவே இருக்குது அதுக்குன்னு ஒருத்தங்க நம்மளை தூண்டிட்டாங்க அப்படின்றதுனால அவங்கள வந்து பொடி நாயன்றது அது மட்டும் இல்லாமல் காதி துப்புறது நீலாம் வந்து பொண்ணே கிடையாது அப்படின்றது நீலாம் அந்த பிக் பாஸ் விட்டு ஓடி போய்டுன்றது இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கொச்சையான வார்த்தைகளா தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா இதெல்லாம் எதுவுமே பண்ணாத பிரதீப் ஆண்டனியை பண்ணாங்க அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே அமைச்சாங்க ரெட் கார்டு கொடுத்து ஸோ அதனால வந்து நம்ம நிக்சனுக்கும் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வாரம் வந்து எலிமினேஷனே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து நிறைய மழை வெள்ளங்கள்னால எலிமினேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்டிங் பேசஸில் தானே வந்து எலிமினேஷன் கிடையாது பட் கேரக்டர் பேஸில் ரெட் கார்டு ஆர் ஸ்ட்ரைக் கொடுக்காமல ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிக்சனுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து செகண்ட் டைம் ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு வாட்டி கார்டன் ஏரியாவில் இதேமாரி நிக்ஸன் கிட்ட ஒரு வாட்டி மிஸ்பிஹேவ் பண்ணாரு செகண்ட் டைம் இப்போ பண்ணுறாரு அப்படின்றதுனால கண்டிப்பாக நிக்சனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அவர் வந்து எல்லோ கார்டு ஒரு ஸ்ட்ரைக்காவது கொடுங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளோட மக்கள்லாம் கோரிக்கை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நிக் நிக்ஸனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஷ்டாக்ஸ்லாம் பறந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த வாரம் நம்மளோட வீக்கெண்டில் இதை பற்றி ஏதாவது ஒரு பேச்சுகள் கண்டிப்பாக எழும் அதை பற்றி எல்லோ கார்டோ இல்லை வந்து ரெட் கார்டோ எழுப்பும் அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க கண்டிப்பாக யாரோ வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னா கமல்சரே கேட்பார் ஏன் நீங்கள் அப்போ பிரதீப் ஆண்டனிக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெட் கார்டோ உரிமை குரல் தூக்குனீங்க ஏன் இப்போ நம்ம நிக்ஸனுக்கு தூக்கல அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் டீச் இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க